ஹல்லேலூயா 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் செய்யும் ஜெயமூலத்தின் சார்பாக ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த விசேஷமான நேரத்தில் விசேஷமான ஒரு ஜெபக்குறிப்பை மையமாய் வைத்து 60 நிமிடம் ஜெபிக்கும்படியாய் பரலோகத்தின் தெய்வம் கொடுத்த திட்டத்தின்படி நாம் இந்த வார நாட்களில் புதன்கிழமை தோறும் நடத்தி வருகிறோம். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால் இந்த நாளிலும் இந்த 60 நிமிட இடைவிடாமல் ஜபம் செய்யுங்கள், ஜபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையை மையமாய் வைத்து நிகழ்கிற இந்த நிகழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜபம் செய்யலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த 2 வாரங்களாய் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜபத்தை ஏறெடுத்தோம். அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பினீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாய் 60 நிமிட ஜப நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியும் என் பரலோகத்தின் தெய்வம் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஜப பகுதியில் உம்முடைய கண்களும் செவிகளும் திறந்த வகையாய் கவனிக்கிறவர்களாய் இருக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். உம்முடைய பரலோகத்தின் ஒத்தாசை எங்களோடு கூட இந்த நிமிஷத்துளில் இருக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் விட்டு கொடுக்கிறேன். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாய் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அவரே ஜீவனுள்ள தெய்வம், அவரே நம்மளை நடத்துகிற தெய்வம், அவரே பரிசுத்த தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தம் ஜீவன் என கால் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தம் ஜீவன் என கால் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். காலத்திலே உயர்த்துவார் அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் மறுபடியும் கரங்களை தட்டி நாம் சொல்வோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, இருப்பவரே, துறைகள் தீர்ப்பவரே. தேற்றிடும் தெய்வமே, தீர தருபவரே. தேற்றிடும் தெய்வமே, தீர ஊற்று தண்ணீரே,
உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, எங்கள் கூட இருப்பவரே, மறுப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் சாட்சியாய் நிறுத்துகிறீர், சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்திய போதிக்கிறீர், தினம் சத்திய போதிக்கிறீர், பரிசுத்த ஆவியே, எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஓ ஹல்லேலூயா, எங்களோடு கூட இருப்பவரே, எங்களுக்காக கொடுக்கப்பட்டவரே, பரிசுத்த, ஓ ஹல்லேலூயா, இதோ உற்சாகமாய் பக்தர்கள் துணையாளரே, ஆமென், 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 கூட இருப்பவர், எங்கள் குறைகளை தீர்ப்பவர், என்று விடுதலை தருபவர், எங்களுக்காக விண்ணப்பம் செய்பவர், விண்ணப்பம் செய்பவர், சாட்சியாய் நிறுத்துகிறீர், சொல்லுமா, சாட்சியாய் நிறுத்துகிறீர், எங்களுக்கு சத்தியம் போதிக்கிறீர், தினம் சத்தியம் போதிக்கிறீர், பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, எங்கள் கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, எங்கள் கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, சொல்லுமா, எங்கள் கூட இருப்பவரே, எல்லா வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுமோ, எங்கள் குறைகளை தீர்ப்பவர், கூட இருப்பவர், குறைகளை தீர்ப்பவர், ஓ தேங்க்யூ 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 ஜீசஸ், கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, எங்கள் கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, சொல்லுவோ, கூட இருப்பவர், எங்க கூட இருப்பவர், குறைகளை தீர்ப்பவர், கூட இருப்பவரே, எஸ் லார்ட், குறைகள் தீர்ப்பவரே, ரபா சதரா கலதரா, நாவூர் கல்யாணத்தில் இயேசு தண்ணீரை ரசமாக்கினார், கானாவூர் கல்யாணத்தில் இயேசு தண்ணீரை ரசமாக்கினார், தவித்திடும் உன் வாழ்க்கையில் இயேசு விடுதலை தந்திடுவார், ஆமென், தவித்திடும் உன் விடுதலை தந்திடுவார், அவரை போற்று புகழ்ந்து பாடு, நன்றி சொல்லு நன்றாய் பாடு, அவரை போற்று புகழ்ந்து பாடு, நன்றி சொல்லு நன்றாய் பாடு, அற்புதர் அற்புதரே,
அற்புதரே, இந்த நாளிலும் என் இயேசு அற்புதரே. அவர் சொல்ல ஆகும், அவராலே உனக்கு எல்லாம் கூடும். எஸ் லார்ட், மரித்த வாலிபனை தம் வார்த்தையின் வல்லமையார், மரித்த வாலிபனை தம் வார்த்தையின் வல்லமையார் உயிரோடு எழுப்பினாரே. இயேசு உலகோரின் கண்கள் முன்னால் அவரை போற்று புகழ்ந்து பாடு, நன்றி சொல்லு நன்கள் பாடு. அவரை போற்று புகழ்ந்து பாடு, நன்றி சொல்லு நன்கள் பாடு. சொல்லுமா, அற்புதர் அற்புதரே, இயேசு அற்புதரே. அவர் சொல்ல ஆகுமே, அவரால் கூடுமே. அற்புதர் அற்புதரே, இந்த ராத்திரி வேளையிலும் அற்புதர் அற்புதரே, இயேசு அற்புதரே. அவர் சொல்ல ஆகுமே, அவரால் கூடும். அற்புதர் அற்புதரே, அவரை போற்று புகழ்ந்து பாடு, நன்றி சொல்லு நன்கள் பாடு. அவரை போற்று புகழ்ந்து பாடு, நன்றி சொல்லு நன்கள் பாடு. அவருடைய அற்புதத்தின் கரத்தின் மகிமை இந்த நாள் வரையிலும் குறைந்து போகவில்லை. உலகம் தோன்றின முதல், அவர் இந்த பூமியில் நடந்து திரிந்த நாள் முதல் இம்மட்டுமாய் அவருடைய அற்புதத்தின் மகிமை குறைந்து போகவே இல்லை. இன்றும் உன் இல்லத்துக்குள்ளாய் உனக்குள்ளாய் புதிதாய் கடந்து வந்திருக்கிறது. அவர் அற்புதத்தின் தெய்வம், அவர் அற்புதத்தின் தெய்வம். அவர் ஒரு அற்புதம், அவரே ஒரு அற்புதம். அவர் கடந்து வரும் இடமெல்லாம் அற்புதம், அவர் நடந்து வருகிற இடமெல்லாம் அற்புதம், அவர் பார்க்கிற இடமெல்லாம் அற்புதம், அவர் பேசுகிற இடமெல்லாம் அற்புதம். அந்த அற்புதத்தின் மகிமை இன்று உன் இல்லத்துக்குள்ளாய், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் உள்ளத்துக்குள்ளாய், உன் ஸ்தலத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற மகிமையான அற்புதத்தின் பிரசன்னம். அற்புதத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் மத்தியிலும், இந்த ஸ்தலத்தின் மத்தியிலும் கடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கும் நிறைந்த ஆராதனை உமக்கே, எங்கும் நிறைந்த அந்த அற்புத தெய்வத்தை அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்யலாமா? உமக்கே நாங்கள் நேசிக்கிறோம் பா, ஏகவா சிக்கேனும் லவ் யூ லார்ட். Love you, Jesus. எங்கள் நீதியே ஏகவாசிக்கேனும் ஆராதனை உமக்கே. கரங்களை வைத்து சொல்லுவோமா, துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திடு. மறந்திடுவேன் மறந்திடுவேன் திருப்பே.
இருக்கிற ஆராதனை ஆராதனை என் இரட்சகராகிய இயேசுவே அப்பா எல்லாம் உங்களுக்கு எங்கள் மத்தியில் கடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இந்த நாளில் ஏறெடுக்க போகிற பிரார்த்தனைக்காக காத்திருக்கிறார்கள். அதற்காக இடைவிடாமல் ஜெபித்திருக்கிறார்கள். இந்த நாளில் ஒரு சில வார்த்தையை என் அன்பு குடும்பத்தாரோடு ஜனங்களோடு பேசிவிட்டு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அற்புதமாய் எங்கள் மத்தியில் கடந்து வந்தவர், அற்புதத்தை வெளிப்படுத்தும்படி ஆய் ஜெபிக்கிற எல்லா துதி கன மகிமை அனைத்தும் என் இரட்சகராகிய இயேசுக்கு மாத்திரம் ஏறெடுக்கிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். யாரும் அமரக்கூடாது. எல்லாரும் அப்படியே ஜப சிந்தியில் நின்று கொண்டிருங்க. இந்த வேளையில அற்புதத்தின் தெய்வம் உன் மத்தியில் கடந்து வந்து விட்டார். ஒரு சில வார்த்தையை ஒரு 5-10 நிமிடமுக்குள்ள தியானித்து விட்டு நாம் விசேஷமான ஜப குறிப்புக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வெகு நாளாய் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை கர்த்தர் வாரந்தோறும் எங்களிடம் வந்த விண்ணப்பத்தை, சரியான விண்ணப்பத்தை எங்களிடம் ஏவி அதை உங்களுக்காகவும் உங்களோடு இணைந்தும் ஜெபிக்கும்படியாய் 2 வாரங்களாய் கர்த்தர் கிருபை செய்தார். அதை தான் இந்த 3வது வாரமும் பின்தொடர்ந்து செய்ய போகிறோம். கடந்த வாரம் கடன் சுமை உள்ள குடும்பத்திற்காக, கடன் சுமையில் பாடுபடுகிற நபர்களுக்காக நாங்கள் உங்களோடு இணைந்து ஜெபித்தோம்.
இந்த வாரம் எதற்காக ஜெபிக்க போகிறோம்? சொந்த இல்லத்திற்காக, சொந்த வாகனங்களுக்காக, சொந்த இடத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லாம் ஓன் நீங்க சொந்தமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள. சொந்த மாதிரி இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, இது எங்க சொந்த மாதிரி பிரதர், இந்த இடம் யாருது பிரதர், அது என்னோட மாதிரி. நோ மாதிரி, சரியா? உன்னுடையதாக. கர்த்தர் நீ ஒரு சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்பதற்காக இன்னொரு விஷயம், நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களாகிய நாங்கள் இணைந்து உனக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதத்தின் புஸ்தகம் 24:1 சொல்கிறது, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அப்ப இதுக்கெல்லாம் யாரு சொந்தக்காரரு? கர்த்தர் தான் சொந்தக்காரர். இதுக்கெல்லாம் யாரு சொந்தக்காரரு? கர்த்தரே சொந்தக்காரர். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக போதனைகள், நூதனமான போதனைகள் வருகிறது. ஒன்று, அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி கர்த்தர் உன்னை சோதிக்க மாட்டார் என்று வித்தியாசமா நூதனமான போதனைகளும் வருகிறது. ஆனா ஒரு சில போதனைகள் வருகிறது, எப்படின்னா நீ வறுமையிலே வாழ வேண்டும், இந்த பூமியில எவ்வளவுக்கவளோ நீ கஷ்டப்படுறியோ அவ்வளவுக்கவள பரலோகத்துல உனக்கு இடம் உண்டு. அநேகர் பாத்தீங்கன்னா இந்த நரி கதை போலதான், அவங்க ஆசைப்பட்டு பட்டு பார்ப்பாங்க, அது கிடைக்கலன்னு அது அதை பத்தி அந்த காரியத்தை பற்றி தவறான போதனையை உனக்கு வச்சிருவாங்க. என்ன நரி கதை? ஒரு நரி என்ன செஞ்சுச்சா, ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போச்சான். அந்த திராட்சை தோட்டத்துல திராட்சை அழகழகா கொத்து கொத்தா பழுத்து தொங்குச்சான். அப்படியே ஃப்ரெஷ்ஷான அந்த கிரேப், அந்த திராட்சையை பறிச்சு சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் பால், ரொம்ப சுவையா இருக்கும். அதனால அந்த நரிக்கு ரொம்ப ஆசையாயி எப்படியாவது அந்த திராட்சையை பறிச்சு சாப்பிட்டு, அது என்ன, அந்த கொடி மேல படர்ந்துதான் நரி குட்டையா இருந்துச்சான். நரி என்ன, ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி காலையிலிருந்து மாலை வரை போராடிச்சான். போராடிட்டு அந்த திராட்சையை அதனால சாப்பிடவே முடியலையாம், பறித்து கொள்ளவே முடியலையாம். உடனே நரி என்ன சொன்னுச்சான், திரும்பி பார்த்து, சி இந்த திராட்சை புளிக்கும், என்னவா அந்த திராட்சை இனிப்பான திராட்சை தான். இன்னைக்கு அநேகர் அப்படிதான், ஆசீர்வாதத்துல ஜெபிக்கிறாங்க, அது வரலன்னு, அது சுகந்திரிக்கலன்னு, சி கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு மறுமையான வாழ்க்கை, ஒரு வெறுமையான வாழ்க்கை. யார் சொன்னது? யார் சொன்னது? உன்னுடைய வறுமைக்காக, சாபத்திற்காக, பாவத்திற்கு தான் அவர் பரத்திலிருந்து கடந்து வந்தார், தன் ஜீவனையே கொடுத்தார். வறுமை என்கிறதுலாம் சில அனுபவம், அது உன்னை அனுமதிப்பார், ஆனா வறுமையிலே வாழணும்னு ஆண்டவர் விரும்ப மாட்டார். இந்த ஊழியமும் வெறும் 9,000 ரூபாய் வீட்டு வாடகை கட்டுவதற்கு நானும் என் மனைவியும் விட்ட கண்ணீர் அநேகம். ஆனால் அது எனக்குடைய அனுபவம், என் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட அனுபவம், அதுவே எங்கள் வாழ்க்கையாய் மாறவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீ வெறுமையாய் வாழ வேண்டும் என்று வேதம் விரும்பவில்லை. சில நேரங்களில் உனக்கு பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் உனக்கு அனுபவமே அல்லாமல் அதுதான் உன் வாழ்க்கை அல்ல. பிசாசு எப்படி மாத்திடுறான்? வறுமை, நீ வறுமையில் இருந்தாதான் பரலோகத்துல உனக்கு செல்வம் கிடைக்கும். நீ இங்க வீடு இல்லையா, அநேகர் சொல்லுவாங்கன்னு சொல்லுமா, பரலோகத்துல எனக்கு பிளாட் இருக்கு. எப்பா இருக்குதா? இல்லன்னு வேதம் சொல்லுகிறது, இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம். வேதத்தை சரியா படிக்கணும், பாதி படிச்சு பாதி பேசக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான், ஒரு சில கூட்டம் வறுமையை மட்டும் எடுத்துக்கிறது, ஒரு சில கூட்டம் ஆசீர்வாதம் மட்டும் எடுக்குது. என் அன்பு தேவ ஜனமே, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை இன்னைக்கு ஏன் தெரியுமா அநேக கள்ள போதனை வருது? ஏன் தெரியுமாங்களாடி? அவங்க கள்ள போதகர்களுக்கு நல்லா தெரியும், உனக்கு வசனம் தெரியாது. கள்ள போதனை ஏன் தெரியுமா பிரின்ஸ் தம்பி வருது? ஏண்டா இந்த நாட்கள் இவ்வளவு வருதுன்னா அந்த ஊழியக்காரனுக்கு தெரியும். யார் ஊழியக்காரன் நான் சொல்ல, எந்த ஊழியக்காரன் நான் சொல்ல, அவங்களுக்கு தெரியும் இவனுக்கு வசனம் தெரியாது, இவன் பைபிள் படிக்க மாட்டான். நீ வேதத்தை வாசினா, இந்த வேதத்தை வாசினா உனக்கு எல்லாம் தெரியும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:17 வாசியமா, நன்மையான எந்த ஈவோ, பூரணமான எந்த வரமும். இது எங்க இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. யாக்கோபு புஸ்தகத்துல 1:17 இருக்கு. நன்மையான, மீண்டும் வாசியமா, நன்மையான
பூரணமான எந்த ஈவும் எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி பா பரத்தில உண்டாகும் பா ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது இறங்கி பரலோகத்திலேயே இல்ல நான் பால்சாமி ஐயா நமக்கு ஆசீர்வாதம் தரவே சொல்லுவாங்க பரலோகத்துல பிளாட் இருக்கு பரலோகத்துல அரண்மனை இருக்கு இங்க வேதம் சொல்லுது பரலோகத்துல உண்டாகுது ஆனா இறங்கி வந்துருமா அது உனக்காக இறங்கி வரணும் இன்னைக்கு இறங்கி வர போகுது பரலோகத்துல என்னென்ன காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில திட்டம் செய்து வைத்திருக்கிறாரோ அதை கர்த்தர் இன்று இந்த பூமியில் இறக்கி கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் இறங்கி வருதுங்க உங்க சிந்தையில ஒரு சில காரியத்தை மனசுல வச்சுக்கணும் நான் ஆராதிக்கிற தெய்வம் யார் அவரோட குணம் என்ன தெரியுமா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் பிரியமாப்பா எப்பா பிரியமாப்பா அவருடைய கேரக்டர் அவருடைய குணத்திலேயே மிக தலைச்சிறந்த குணம் உன்னை ஆசீர்வதிப்பது உன்னை ஆசீர்வதிப்பது இதை முதலாவது சிந்தையில வைங்க இன்னைக்கு அநேக சிந்தையில தான் பிரச்சனையேங்க இன்னைக்கு இந்த சிந்தையில எப்படின்னா இருக்கிறது போதும் இதில் இன்னொரு நல்ல டைலாக் வச்சுக்குவாங்க கொடுத்தார் எடுத்தார் என்னவா வைராக்கியமா இருந்தா கர்த்தருக்கு பயந்த மனுஷனா இருந்தா கர்த்தரே சாட்சி கொடுக்கிறாரு பிசாசு சாட்சி கொடுக்குது எல்லாமே சாட்சி கொடுக்குறாங்க எனிமையும் சாட்சி நண்பனும் சாட்சி கொடுக்குறாங்க ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கை ஆனா வசனம் மட்டும் சொல்லுவாங்க என்ன வசனம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்னது இந்த சிந்தையில் தான் பிரச்சனையே இன்னைக்கு முதலாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் உன்னை தெரிந்து கொண்டார் என்ற எண்ணம் முதலாவது உனக்கு வரணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி வரவேற்கிறேன் மீண்டும் ஒருமுறை நாங்கள் வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறோம் இந்த தடங்களுக்கு வருந்துகிறோம் சில நேரங்களில் எங்களுக்கும் அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஓகே நன்மைக்கு தான் எல்லாம் நன்மைக்கு ஆமென் எதுவுமே ஊழியத்தை தடை செய்ய முடியாது ஆமென் ஹல்லேலூயா உன்னை ஆசீர்வதிக்கிறத யாராலும் தடை செய்ய முடியாது ஆமென் ஹல்லேலூயா இல்ல எத்தனை பேர் உள்ள வந்துட்டாங்கப்பா பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்களா ஓகே தேங்க்யூ சோ மச் எங்களுக்காக மீண்டும் இந்த புது லிங்க் உள்ள கடந்து வந்ததுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நாங்கள் இப்பொழுது இரண்டாவது பாயிண்டை உங்களோட சொல்லிக் கொண்டிருந்தேன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை கர்த்தர் கானான் தேசத்திற்கு எப்படி அழைத்து வந்தாரோ சொந்தமான ஸ்தலத்திற்கு எப்படி அழைத்து வந்தாரோ புதிய ஏற்பாட்டு காலத்தின் கானான் ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களை கர்த்தர் சொந்த ஸ்தலத்தை கொடுப்பது நிச்சயம் என்கிற சிந்தை உனக்குள்ளாய் வர வேண்டும் மூன்றாவது காரியமா பாத்தீங்கன்னா வேதாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்ட சகல வாக்கு தத்தங்கள் இப்ப சகோதரி சொன்னாங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்தை ஆண்டவர் கொடுத்தார் உனக்குன்னு ஆண்டவர் வாக்கை உன் தாயின் கரு தோன்றும் முன்னே அதெல்லாம் வச்சுட்டார் நம்ம என்ன செய்யறோம்னா நம்முடைய வளர்ந்து வருகிற நாட்கள் நான் எப்பொழுதும் சொல்லுவேன் நீ பிறந்து வளர்ந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத நாட்களை போல ரட்சிப்பை பெற்ற பின் வருகிற நாட்கள் இருக்கவே கூடாது நிச்சயமா அந்த நாள்ல நீ ஒரு இல்லம் இல்லாதவனாய் இருப்பாய் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்கு சுகந்தரிக்க தெரியணும் ஆமென் சுகந்தரிக்க தெரியணும் வேதம் அதான் சொல்லுகிறது ஏன்னா எல்லாமே அவருடையது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அவ்வளவுதான் கேட்க போறோம் அவர் கொடுக்க போற ஏன்னா இந்த வாக்கு தத்தம் எனக்கு எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க இந்த வாக்கு தத்தம் அவனுக்கு இந்த வாக்கு தத்தம் இவனுக்கு வருஷந்தோறும் ஒரு வாக்கு தத்தம் மாதந்தோறும் ஒரு வாக்கு தத்தம் இல்லைங்க எனக்கு
365 நாட்கள் மாத்திரமல்ல என் வாழ்நாள் முழுவதும் இந்த பைபிள்ல ஆதியாகமம் 1:1 தொடங்கி வெளிப்படுத்தலின் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரையிலும் உள்ள சகல வாக்கு தத்துவமும் எனக்கு. அந்த சிந்தை நமக்கு வரணும், அந்த சிந்தை நமக்கு வரணும். முதலாவது காரியம் உன் சிந்தையில இந்த காரியத்தெல்லாம் கொண்டு வரணும். போதும், எனக்கு அவ்வளவுதான், என் வயசாயிடுச்சு, இனி சொந்த வீடை பாக்குறது கஷ்டம், சொந்த பைக் வாங்குறது கஷ்டம், சொந்தமா கார் வாங்குறது கஷ்டம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், எனக்கு எப்ப வேணா அற்புதம் செய்ய முடியும். அற்புதத்தின் செய்கிற தெய்வத்தை நம்பும் பொழுது உன்னை நான் ஆஸ்வதிக்க முடியும். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா, நீ முயற்சி செய்யணும். முதலாவது சிந்தையில நம்ம எல்லாம் மாறிடுவோம், ஆனா ஆக்ஷனே இருக்காது. ஆக்ஷன் இருக்காது. என்ன ஆக்ஷன்னா, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம், நல்லா இருப்போம், சுமூகமா போகுது, நல்லா இருக்கு வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு தேவன் வார்த்தை வருது, ஒரு சொந்த வீடை கொடுப்பேன்னு சொல்லி. அதற்காக முயற்சி எடுக்கணும். என்ன செய்யணும், தேடி பார்க்கணும். எங்க என் பிள்ளைக்கு ஸ்கூல் இருக்கு, எங்க என் ஆஃபீஸ் இருக்கு, எங்க என்னோட மெயினா சபை இருக்கு. அநேகர் என்னன்னா, சென்னையில் ஆண்டவர் சொல்லிட்டாரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு திருநெல்வேலியில போய் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடாது. உனக்கு எங்க சபை இருக்கு, உன்னை ஆவிக்குரிய எங்க நடத்துறவாங்க, அந்த இடத்துல அருகில என்ன செய்யணும், ஒரு இடத்தை பார்க்கணும். நீ போ, அந்த இடத்தை பாரு, இந்த இடம் தானே ஆண்டவரே காட்டுவார். உடனே என்ன செய், அந்த இடத்து பக்கத்துல இருந்து ஆண்டவரே, உடனே கூரை கொட்டாய் எங்க போய் போட்டுறாத, அந்த ஓனர் அடிக்க வந்துருவான். பிரதர் சொல்லிட்டாரு, உடனே போய் ஒரு ஷெட்டை போட்டுடலாம். இல்ல, அங்க போயிட்டு ஆண்டவரே இந்த இடத்தை காட்டுறீங்க, நான் என் கையில இருந்து எல்லா பணத்தையும் கொடுத்து அந்த இடத்தை வாங்க கிருப செய்யுங்க. அத ஆக்சன் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், அந்த இடத்தை சுகந்தரிக்க ஆரம்பிக்கணும். இந்த ஆக்சன் இதே மாதிரி செய்ய ஆரம்பிக்கணும். அது இடமா இருக்கலாம், இல்ல உனக்கு ஒரு பைக் ஞாபகம் வருதா, நல்ல பைக்கா. அநேகர் 18 வயசுல என்ன நினைப்பாங்க, 3 லட்சம் பைக்க 18 வயசுல நினைப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், என்ன சொல்லி தரேன், அங்கிள் சொல்லிட்டாரு அந்த படத்தை எடுத்து வந்து கேடிஎம் பைக்க எடுத்து போட்டோ வச்சு என் ரூம்ல ஒட்டி கை நீட்டி கை நீட்டி ஜபிக்க போற. அது நீ சம்பாரிச்சு வாங்கிக்க. இன்னைக்கு நான் சொல்றது, வாகனம் இல்லாத குடும்பத்தாருக்கு ஒரு வாகனம் வேணுமா, ஒரு ஆக்டிவா வேணுமா? ஆண்டவரே, ஆக்டிவா நான் என் மனைவி என் பிள்ளைலாம் உட்காந்து போகணும், நல்லது, ஆக்டிவா படத்தை ஒட்டு வீட்டுல, கைய காமிச்சு ஜோம் பண்ணு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஜோமனார். இது ஆக்ஷன் இல்ல, இல்ல போதும் போதும், இருந்ததெல்லாம் போதும், இனிமே செயல்பட ஆரம்பி. ஆண்டவரே, என் இல்லத்துல இப்ப 3 பிள்ளைங்க கொடுத்தீங்க, 2 பிள்ளைங்க கொடுத்தீங்க, பைக்கில் வச்சு போறதுக்கு இப்ப கஷ்டமா இருக்கு, என் பிள்ளைங்களாம் பெருசாயிட்டாங்க, முதல்ல முன்னாடி ஒன்று உட்கார வச்சுக்குவேன் பின்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சுக்குவேன், இப்ப உட்கார வைக்க முடியல, என் மனைவியும் கொஞ்சம் சைஸ் ஆயிடுச்சு, வண்டி பத்தல, அப்படின்னா எனக்கு ஒரு சொந்த காரு. ஆண்டவரே, நீ எந்த காரை விரும்புறியோ, முதலாவது உன் திராணிக்கு தக்கதாக யோசிக்கணும், கொடுக்கப்பட்ட கிருபைக்கு தக்கதாக யோசிக்கணும். இப்ப உன் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி, இப்ப உன் மாத சம்பளம் ஒரு 30,000 ரூபானா, நீ BMW வச்சு ஜோம் பண்ணினா நிச்சயமா கத்தர் கொடுப்பார் உன் பிள்ளைக்கு. ஏன் நீ ஆசீர்வாதமா இரு, நீ முதல்ல சொல்லணும், ஆண்டவரே 4 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு நல்ல கார், ஏகப்பட்ட கார் இருக்கு, 5 லட்சம் 6 லட்சம் 8 லட்சம், உனக்கு திராணிக்கு தக்க மாதிரி ஒரு காரை நீனே ஞானமாக சூஸ் பண்ணி அது ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இது ஆக்சன், முயற்சி செய்யறது, இதெல்லாம் செயல்படுத்துங்க. இன்னும் அதிகம் போதிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க போறோம். விசேஷமா இன்னைக்கு அநேகருக்கு ஒரு கனவா இருந்துச்சு, என்னது, சொந்த வீடு, சொந்த இடம். அநேகர் பிசினஸ் பண்றீங்க, ஆனா வாடகை இடத்துல இருக்கிறீங்க, மாதம் ஆனா அவனுடைய டார்ச்சர் தாங்க முடியல, வருஷத்துக்கு ஒரு தடவை வாடகை ஏத்திக்கிட்டே போறான், உன் கடையில 2 பிசினஸ் நடந்தா அவன் வாய் ஆண் பொழக்குது. எனக்கு தெரியுது, பரலோக தெய்வம் பார்க்கிறார். உன் வியாபாரத்துக்கு சொந்த இடம், உன் பிசினஸ் கேத்த இடத்த கொடுப்பார். சிலர் பாத்தீங்கன்னா, அவங்க மாதம் வாடகை கொடுப்பாங்க, ஆனா அந்த வாடகையை வாங்கிக்கிட்டு ஹவுஸ் ஓனர் கொடுக்கிற டார்ச்சர் இருக்கே, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அந்த கவலையோடு இருக்கிறாயா? இன்னைக்கு உன் கனவை நினைவாய் மாற்றும்படி உங்களோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்க போறோம். அநேகருக்கு ஆசை இருக்கும், நான் இப்படி வீடு கட்டணுங்க,
ஆனா என் கையில ஒண்ணும் இல்ல. என் அன்பு தேவ ஜனமே, அதிசயத்துக்கு நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். இன்னைக்கு அதிசயம் செய்பவர், அற்புதம் செய்பவர் கடந்து வந்திருக்கிறார், கடந்து வந்திருக்கிறார். உன் ஆசையை நிறைவேற்ற போற ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நீங்க இறங்க போறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கணுமா? அப்ப உன் தகப்பன் யாரு, என் தகப்பன் யாரு? பல் சமயம் உன் தகப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, இந்த வானமும் பூமி என்னுடையது. அவர் உனக்காக சேர்த்து வச்சுட்டாரு ஆல்ரெடி. அந்த பத்திரத்தை போய் வாங்கணும், அவ்வளவுதான். ஜெபிக்க போறோம், சுதந்தரிக்க போகிறோம். ஜெபிக்க போறோம், சுதந்தரிக்க போறோம். திருப்பி சொல்லுங்க, ஜெபிக்க போறோம், சுதந்தரிக்க போறோம். ஹல்லேலூயா. வாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. சிந்தையில கொள், முயற்சி செய். இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். முதலாவது அறிக்கை ஜெபத்தை செய்ய போகிறோம். என் அன்பு தேவ ஜனமே, அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது அறிக்கை ஜெபம் செய்ய போகிறோம். நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட வார்த்தை வைத்து அறிக்கை செய்ய போகிறோம். முதல் வார்த்தை என்ன சொன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர் என்னையும் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உன் சிந்தைக்காக நீங்களே ஜெபம் பண்ண போறீங்க. இன்னைக்கு என்னோடு இணைந்து ஊழியர்கள் ஜெபிப்பாங்க, ஆனா நீ என்ன செய்யணும், உன் சிந்தை மேல கை வச்சுக்கணும். எனக்கு தெரியும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் கர்த்தருக்கு பிரியம். இந்த ஜோசப் சார்ல்ஸை ஆசீர்வதிப்பதே என் கர்த்தருக்கு பிரியம். ஜெயம் ஊழியத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ராஜனை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிரின்ஸை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பால்சாமி ஐயாவை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று ஓ சிந்தைட்ட பேச போற. தாவீது அடிக்கடியே செய்வாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவன் சிந்தைட்ட அவன் பேசுவான், ரகசியத்தை கற்றுக்கொள். இன்னைக்கு உன் சிந்தைட்ட பேச போற. எனது முதல் ஜெப விண்ணப்பமே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர் இன்னார் என்று நான் அறிவேன். அந்த சிந்தை எனக்குள்ள வரட்டும் சொல்லி யாராவது மூன்று ஊழியர்கள் ஒரு ஆள் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளைக்காக உம்மக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. அந்த ஆண்டவரே ஜெபத்தோடு கூட இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே, ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற அந்த வாக்கு தத்தம் எங்களுக்குரியது என்று எடுத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருடைய சிந்தையையும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. அப்படிப்பட்ட சிந்தை உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கிறவர் எங்கள் தேவன் என்கிறே ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சிந்தை ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தின் அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ராஜா. ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னேன் ஆண்டவரே. அப்ப அந்த வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிவோம் என்கிறதானே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வார்த்தையை ஒவ்வொரு பிள்ளைகளும்
ஆண்டவரே அறிக்கையிட்டு சுந்தரித்துக் கொள்ளும்படியாக, ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிக்கையிட்டு சுந்தரித்துக் கொள்ளும்படியாய், ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறமையா ஆண்டவரே. இந்த ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற தேவன், நம்பிக்கையற்ற நிலைமையிலே விசுவாச குறைவிலே ஆண்டவரே இந்த நாளிலே காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறமையா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய தேவன் எங்களை ஆசீர்வதிக்க பிரியம் கொண்டிருக்கிறார் என்கிறதானே சிந்தை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருப்பதற்காய் நன்றி, உண்டாயிருப்பதற்காய் நன்றி, நன்றி சார். Thank you Jesus. இரண்டாவது ஜெப குறிப்பாய், நாங்கள் தான் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனம், நாங்கள் தான் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனம் என்ற சிந்தை நமக்குள்ளாய் கடந்து வர, வாக்குத்தத்த பிள்ளைகள் நாங்கள் தான் என்ற சிந்தை நமக்குள்ளாய் கடந்து வர இப்பொழுது சிந்தைக்காக அறிக்கை செய்து பிரார்த்தனை செய்வோம். இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, அப்பா நாங்கள் சொன்ன வார்த்தை ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தை ஆண்டவரே, அப்பா எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியா இப்பொழுது ஜெபிக்கிறோம் தகப்பனே, அப்பா நாங்கள் தான் ஆண்டவரே, அப்பா எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்ற வார்த்தை ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் வேறுண்டி ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையில் ஆண்டவரே எழுதப்படும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு சிந்தையும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம், என்னை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்ற ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே வேறுன்றும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சிந்தையிலும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே நிலை நாட்டப்படும்படியா ஜெபிக்கிறேன். என்னை ஆசீர்வதிப்பது, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பது என் தேவனுக்கு பிரியம் என்ற ஆண்டவரே, அப்பா ஒவ்வொருவருக்குள்ளாய் உண்டாயிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் என் தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அதை வேறுன்றிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜாண்டவரே. மூன்றாவதாய், சகல வாக்குத்தத்தம் எனக்கு என்ற நம்பிக்கை உன் சிந்தையில் உண்டாக ஜெபிக்க போகிறோம். வேதாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்ட சகல வாக்குத்தத்தங்களும் எனக்கு என்ற நம்பிக்கை இப்பொழுது நாம் விசேஷமாய் சிந்தைக்காக அறிக்கை செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இது மூன்றாவது ஜெப குறிப்பு, வாக்குத்தத்தம் எனக்கு என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு நம்பிக்கை வர நாம் சிந்தைக்காக ஜெபிப்போம். புதிய நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருடைய சிந்தையில உண்டாக ஜெபிக்கிற ராஜா, என் தெய்வம் உண்டாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை இடுகிறோம், என் கர்த்தர் எனக்காய் பேசின எல்லா வாக்கு தத்தமும் எனக்குரியது என்று நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், அதை அறிக்கை இடுகிறேன், அதை அறிக்கை இடுகிறேன் ராஜா. ரட்சிக்கப்பட்ட நாள் முதலா கர்த்தர் ஆண்டவரே ஊழியக்கார் மூலியமா ஊழியர்கள் மூலியமா இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் எனக்காய் பேசின வேதத்தில் ஆண்டவரே கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வாக்கு தத்த வார்த்தையும் இந்த நாளில் நான் அறிக்கையிடுகிறேன், அதை நம்புகிறேன், அது எனக்கு என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே, அதை நம்புகிறேன் ராஜா. பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நாங்களும் இணைந்து கூறுகிறோம், அறிக்கையிடுகிறோம், நாங்கள் அதை நம்புகிறோம், அதை நம்புகிறோம். புதிய நம்பிக்கை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் உண்டாக ஜெபிக்கிறேன். எல்லா அவநம்பிக்கைகள் மாறட்டும், எல்லா நம்ம ஆண்டவரே விசுவாசம் இல்லாத காரியங்கள் மாறட்டும், புதிய நம்பிக்கை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புதிய நம்பிக்கை, வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு, அதை அறிக்கை இடுகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவேற செய்வீராக, நிறைவேற செய்வீராக விசுவாசிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாம அறிக்கை செய்ததெல்லாம் நம்ப விடாதபடி சிந்தையில ஒரு ஆவி போராடி கொண்டிருக்கும், அந்த ஆவியை கடிந்து ஜெபிக்க போறோம். இப்பொழுது தேவ ஊழியனாய் ஊழியக்காரனிடமிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையை சிந்தைக்கு விரோதமாய் ஒரு போராடி கொண்டிருக்கிற ஒரு ஆவி, அந்த ஆவியை கடிந்து ஜெபிக்க போறோம். இப்பொழுது அறிக்கை செய்து ஜெபித்த விண்ணப்பத்துக்கும் விரோதமாய் சிந்தைக்குள்ளாய் வேலை செய்கிற ஆவி, இந்த ஆவியை இப்பொழுது கடிந்து ஜெபிக்கும்படி
ஆண்டவரே ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை ஆண்டவரே ஜீவனும் ஆண்டவரே சமாதானமும் உண்டாகும்படியாக இந்த நாளிலே அப்பா சோதர நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே மூன்று காரியங்களையும் ஆண்டவரே சிந்தையிலே ஆண்டவரே தங்கிவிடாதபடி ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சிந்தை குலச்சல்களை கொண்டு வருகிறதான பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா ஹல்லேலூயா ஒவ்வொரு சிந்தைகளிலும் தெளிவு உண்டாகட்டும் ஆண்டவரே புதிய நம்பிக்கை உண்டாகட்டும் புதிய விசுவாசம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பரே எந்த ரீதியிலே ஆண்டவரே சத்ரு கிரியை செய்யாதபடி சிந்தை குலச்சல்களை கொண்டு வராதபடி ஆண்டவரே சத்ருவை கடிந்து நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே சங்கரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு விசுவாச தெளிவு உண்டாயிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே சிந்தையிலே ஒரு தெளிவு உண்டாயிருப்பதற்காய் நன்றி தகப்பனே ஒரு விசுவாச சிந்தை உண்டாயிருவதற்காய் நன்றி தகப்பனே ஆண்டவரே ஆவிக்குரிய சிந்தை உண்டாயிருப்பதற்காய் அம்மாக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் துதி கனமகிமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறோம் சிந்தைக்கு விரோதமாய் போராடின ஆவியை நாம் கடிந்து ஜெபித்தோம் அடுத்ததாய் நீ ஆசீர்வதிக்கப்படாதபடி உன் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற சத்ருவை கடிந்து ஜெபிக்க போகிறோம் ஒரு சத்ருவின் போராட்டம் பாரம்பரிய சாபங்கள் ஓ இல்லத்தில் தங்கியிருக்கிற வறுமைக்கு எதிராக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் உன்னோடு போராடுகிற வறுமை உன்னோடு போராடுகிற சத்ருவின் போராட்டத்தை இப்பொழுது கடிந்து ஜெபிக்க போகிறோம் தம்பி பிரின்ஸ் இதற்காக ஜெபிக்க போறீங்க எல்லாரும் கரங்களை இரு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி கொள்ளுங்க உன்னோடு போராடுகிற சத்ரு ஓ நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு விரும்புகிற சத்ரு இப்பொழுது நீர் நான் ஜெபிக்கும் பொழுது நிரம்பலமாக்குகிற கர்த்தர் கலந்து வந்திருக்கிறார் எஸ் லார்ட் அப்பா ஆண்டவரே எங்களோடு போராடுகிற ஆண்டவரே அப்பா எங்களோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு போராடுகிற ஆண்டவரே சத்ருவின் கிரியைகள் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை காண முடியாதபடி ஆண்டவரே அவள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற ஆண்டவரே எல்லா சத்ருவின் திட்டங்களும் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே முறியடிக்கப்படட்டும் இப்பொழுது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லா சாப என் குடும்பத்தை விட்டு விலகு என்று கட்டளையிடுகிறோம் தகப்பனே எல்லா அவ நம்பிக்கையை கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லா சத்ருவின் வார்த்தைகளையும் ஆண்டவரே எல்லா பொய்யான காரியங்களை ஆண்டவரே விதைக்க நினைக்கிற ஆண்டவரே நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை ஆண்டவரே கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லா சத்ருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை விட்டு நீக்கி ஜெபிக்கிறோம் என் இயேசுவின் வல்லமை ஆண்டவரே எப்பொழுதே ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளாய் ஒவ்வொரு சிந்தைக்குள்ளாய் இறங்குவதற்காக நன்றி அப்பா ஒரு புதிய நம்பிக்கை உண்டாயிருப்பதற்காக நன்றி தகப்பன நன்றி ராஜாண்டவரே அப்படியா என் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி தகப்பன இந்த நிமிஷமே ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவரே என் குடும்பங்கள் அறிக்கையிடுவதற்காக நன்றி தகப்பன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமென் வல்லமைகள் அனைத்தையும் புரிந்த விசேஷமாய் இப்பொழுது கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் சொந்த இல்லத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற சொந்த வீடுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாம் இணைந்து பிரார்த்தனை செய்ய போகிறோம் என் அன்பு பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளே சொந்த இல்லத்துக்காய் நீ காத்திருக்கிறாயா ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா இன்னைக்கு உனக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் இது அற்புதத்தின் நேரம் அதிசயத்தின் நேரம் சூழ்நிலை அவருக்கு தெரியும்
நீ சூழ்நிலையை பார்க்காத சூழ்நிலைக்கு மேல இருக்கிற கர்த்தரை பார் இப்பொழுது உன் கையில ஒரு புடி ஆசீர்வாதம் கூட இல்லாம இருக்கலாம் ஆனா ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உன் அருகில நிற்கிறார் அவர் எப்பொழுது கடந்து வந்தார் என்று சொன்னால் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார் அவர் இன்று உனக்கு இல்லத்தை கொடுக்கும்படியாய் வாழ்க்கையில நீ ஜபித்துக் கொண்டிருந்த ஜபத்திற்கு அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் இன்று கடந்து வந்திருக்கிறார் விசேஷமாய் சொந்த இல்லத்திற்காய் ஜபிப்பவர்களுக்கு நாம் இணைந்து ஜபிக்க போகிறோம் ஜெபம் செய்யலாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே நன்மையான ஈவை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள பூரணமான வரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களோடு இணைந்து ஆண்டவரே கண்ணீரோடு அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே ஒரு நிலையான வாசஸ்தலத்தை நிலையான இல்லத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கும்படியா சொந்த இல்லத்தை ஆண்டவரே இந்நாள் வரையிலும் ராஜா என் ஜனங்கள் கடந்து வந்த எல்லா நாட்கள் போதும் நெருக்கங்கள் போதும் போதும் வாடகை கொடுத்து கொடுத்து ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகள் சகித்து கொண்டு வாழ்ந்த நாட்கள் என் ஜனங்களுக்கு இன்றோடு போகட்டும் ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிடுகிறோம் நாங்கள் அறிக்கையிட்ட வண்ணமா சொந்த இல்லத்தை நிலையான இல்லத்தை கர்த்தரிந்த நாளிலே என் ஜனங்கள் பெற்றுக் கொள்ளும்படியா நாங்கள் பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி பார்க்கிறோம் தெய்வம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஏற்கனவே பிதாவே கர்த்தர் ஜபத்தை கேட்டார் நம்பிக்கையோடு கூட இல்லத்திலும் இந்த ஆலயத்திலும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உனக்கு கர்த்தர் இல்லத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் சுகந்தரித்துக்கொள் இரண்டாவதாய் சொந்த வாகனத்திற்காக காத்திருப்பவர்கள் அது இரு சக்கர வாகனம் இல்ல நான்கு சக்கர வாகனமா இருக்கலாம் இல்லை என்றால் உன் வியாபாரத்திற்காக ஒரு வண்டி வாங்க வேண்டும் என்று சொல்லி நீ காத்து கொண்டிருக்கலாம் உன் பிசினஸ் இன்னும் வளர்ப்பதற்காக சில வாகனங்களை வாங்க திட்டமிட்டிருக்கலாம் சொந்தமாய் வாகனம் வாங்க இப்ப விசேஷமான பிரார்த்தனை செய்ய போகிறோம் அநேகர் வாழ்க்கையில ஏன் அடியன் வாழ்க்கையில் இந்த ஊழியத்தில் கடந்து வந்த பொழுது நாங்கள் இருவரும் நடந்து சுற்றி திரிந்த நாட்கள் உண்டு 2012 கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்த பொழுது சொந்தமான ஒரு ஆக்டிவாவை கர்த்தர் கொடுத்தார் 2014 ஒரு தாயாரை ஏவி டாடா வெஞ்சர் 8-seated வேன கர்த்தர் ஊழியத்துக்கு என்று கொடுத்தார் 2016 இதே ஊழியத்தில் ஊழியம் செய்கிற எங்களுக்கு டிவி 300 நல்ல சொகுசான வாகனத்தை கர்த்தர் அருளினார் அதே தெய்வம் எங்களை ஆசீர்வதித்தவர் அநேகரை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பவர் உன்னை ஆசீர்வதிக்க இப்பொழுது கடந்து வந்திருக்கிறார் உன்னையும் ஆசீர்வதிப்பார் கேளு விசேஷமாய் சொந்த வாகனங்களுக்காய் காத்திருப்பவர்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வர நாம் பிரார்த்தனை செய்வோம் சோத்ரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சுதந்திரவாளிகளாய் நாங்கள் இருக்கிற ராஜா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே சுதந்திரவாளிகளாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த சுதந்திரவாளிகள் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே இந்த நாளிலும் அப்படிப்பட்ட குடும்பங்களில ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இரு சக்கர வாகனம் கூட இல்லாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நாங்கள் வருகிற ராஜா ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அப்பா வாகனத்தை வாங்குவதற்கான கிருபையை நீர் கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே
வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற அநேக குடும்பத்தார் எனக்கு ஒரு சொந்த இடம் இருந்தா நாங்கள் வியாபாரம் பண்ண எளிமையா இருக்கும்னு சொல்லி காத்திருக்கிற அநேக குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம். சொந்தமான சபை கட்டி எழுப்ப இடத்திற்காகவும், வியாபாரத்தை அவர்கள் விஸ்தாரமாக்க இடத்திற்காகவும், சொந்த இடத்திற்காக இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அப்பா வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த சபைக்காய் ஆண்டவர் சொந்த இடத்தை ஊழியத்திற்காய் சொந்த நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென் ஆமென். கடைசி நிறைவு ஜெபமாய் என்ன ஜெபத்தை செய்ய போறோம்னா, இந்த நாள்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார், இந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் ஏதோ ஒரு தேவைக்காக ஜெபித்தார்கள். கடைசியா என்னோடு இருக்கிற ஊழியக்காரி உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறாள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாஞ்சையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஊழியத்தில் இணைந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்க நாம் பிரார்த்தனை செய்து முடிக்க போகிறோம். தகப்பனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் நேரம் இருந்ததுக்காய் நன்றி ராஜா. இந்த வேளையில இறுதியாய் ஆண்டவரே, இணைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளும் ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு அவர்கள் சொந்த ஆண்டவரே சொந்தமாய் ஒரு இல்லத்திற்காய் கண்ணீரோடு ஜெபித்தாங்க, சொந்த வாகனங்களுக்காக ஜெபித்தார்கள். ஆமென். ஆண்டவரே
பிசினஸை ஆண்டவரே நிம்மதியாய் நிரந்தரமாய் செய்ய அங்கும் இங்கும் அலையாதபடிக்கு சொந்த எஸ் லார்ட் இடம் வியாபாரத்தை செய்வதற்கு சொந்த இடத்திற்காக கண்ணீரோடு பிரார்த்தித்தாங்க. அது மட்டுமல்ல அநேக ஊழியக்காரர்களும் ஆண்டவரே இணைக்கப்பட்ட பிள்ளைகளும் நாங்களும் ஆண்டவரே எங்கள் ஊழியத்தை ஆண்டவரே ஜெய ஊழியத்தை ஆண்டவரே சொந்தமான நிரந்தரமான நீர் வைத்திருக்கிற அந்த இடத்தில் நாங்கள் செய்ய ஆண்டவரே அப்பா நாங்கள் பிரார்த்தித்தோம். இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை கேட்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லோரும் இணைந்து செய்த ஒவ்வொரு ஜபத்திற்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே பதில் அளித்த ஆண்டவரே பரத்திலிருந்து ஆண்டவரே ராஜா நீர் நன்மையான ஈவை ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளில் ஆண்டவரே இறக்கி கொடுத்ததுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு இணைந்த ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சுகந்திரவாளியாய் சுகந்திரவாட்டியாய் இந்த நாளில் கடந்து மாறியதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி. எல்லா துதி எல்லா கனம் எல்லா மகிமையும் என் இரட்சகராக இயேசுக்கே அர்ப்பணிக்கிறேன். எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆசுவதிப்பாராக நிச்சயமாய் இன்று ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பத்தின்படி சொந்த இல்லம் சொந்த வாகனம் சொந்த இடம் உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுப்பார். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. அவர் சொல்லாகுமே அவர் அளிக்குடுமே அற்புதர் அற்புதரே அற்புதர் அற்புதரே என் இயேசு அற்புதரே. அவர் சொல்லாகுமே அவர் அளிக்குடுமே அற்புதர் அற்புதரே.